நீங்க பெய்டு ரிசல்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதுவே நான் வந்து ரீசெண்டா வந்து எது சொல்லலாம், ஒரு சாண்ட் டெஸ்க் 32 GB மெமரி கார்டு ப்ரைஸ் அப்படின்னு தேடி பார்க்குறேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு சைட்ல ஸ்பான்சர்ட் அப்படின்னு ஒன்று வரும். இது வந்து பெய்ட் மார்க்கெட்டிங். ஸோ சைட்ல ஸ்பான்சர்ட் வரும், ஒரு சில டைம் மேலே வந்து ஆட்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம், இதை வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் என்ஜின்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தீங்கன்னா தட் இஸ் பேசிக்லி கால்ட் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம், இல்லைன்னா அது வந்து ஆர்கானிக் ரிசல்ட். ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டையும் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனையும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனையும் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் நீங்களே ஒரு செடியை வளர்த்து அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்கறியை நீங்கள் 2 மாதம் 3 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காய்கறியை நீங்களே பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமானது, இயற்கையானது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, தைரியமாக சாப்பிட்லாம், உங்களுக்கு பெனிஃபிட், நீங்க பணம் செலவழிக்க தேவையில்லை. இதுவே உங்களுக்கு நேரம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண முடியாது, நிறைய எஃபர்ட்லாம் போட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா காசு கொடுத்து பக்கத்து கூடிய சூப்பர் மார்க்கெட் அந்த தக்காளியை உடனே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் அதே ப்ராடக்ட் தான். நீங்க உங்க வீட்டு செடியை வளர்த்து நீங்களே இந்த தக்காளியை வாங்கினாலும் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஒரு கடையில போய் நீங்க குறுகிய காலத்துல காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு தக்காளி தான் கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய எண்ட் ரிசல்ட் டொமேட்டோ கண்டிப்பா தக்காளி கிடைச்சிடும். பட் நீங்க ஆர்கானிக் மெத்தட ஃபாலோ பண்ணி வாங்க போறீங்களா இல்ல மார்க்கெட்டிங் மெத்தட ஃபாலோ பண்ணி வாங்க போறீங்களா, இதுதான் கேள்வி. ஓகே, மார்க்கெட்டிங் பிராக்டிசஸ் ஆர் ப்ரிஃபர்ட் வென் தி பிசினஸ் ஓனர்ஸ் நீட்ஸ் instant result, instant return and profit for the investment. அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேற்று ஆரம்பித்த கடைக்கு இன்னைக்கு கஸ்டமர் வரணும், சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரன் பண்ணணும், காசு தான் கொடுக்கணும். ஓகேங்களா?